உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சித்தவேதம் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை வாசித்து அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டவர்களுக்கு மாத்திரமே சித்த வித்தை காட்டி கொடுக்கப்படும். அவசரப்பட்டு ஆர்வக்கோளாறு காரணமாக நீங்களாகவே வாசி முயன்று ஆபத்தை வலுவிலே உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பதிவுகளிலே எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். பொறுமையாக அவற்றை கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். முழுமையான சந்தேகங்கள் தீர்ந்தான பிறகு சித்த வித்தை குறித்து கேளுங்கள் என்பதை உங்களிடத்திலே பணிவன்போடு வேண்டுதலாக வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் சித்தர் பெருமக்களுடைய அநேக நூல்களை வாசித்தறிந்து வருகிறோம். தமிழ் சித்தர்கள் தொடாத துறையே இல்லை, அவர்கள் பாடாத விடயங்களே இல்லை. நாம் உண்ணக்கூடிய உணவு முதல் மரங்கள், செடிகள், இலைகள், தழைகள், பூ, வேர், காய், பட்டை, இப்படி எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாவற்றையுமே ஆராய்ச்சி செய்து மனித குலத்திற்காக படைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். சித்தர் பெருமக்களுடைய நூல்கள் என்று பார்க்கும்போது ஏதோ வாசி குறித்து மட்டும்தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அல்லது மருத்துவம் மாந்திரிகம் பேசியிருக்கிறார்களா என்று நினைத்திருந்தால் எந்த துறையையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை என்பதை நாம் இங்கே கண்கூடாக காண முடிகிறது. 18 சித்தர்கள் அருளிய பதார்த்த குண சிந்தாமணி என்கிற நூலிலிருந்து புதிய தொடராக சித்தர் பெருமக்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். சுப நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கு வீட்டின் வாசலிலே வாழை மரத்தை கட்டுவது வழக்கம். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மண்டபங்களிலும் அல்லது விழாக்களிலும் எதுவாக இருந்தாலும் தொடக்கம் வாழை மரத்தை கொண்டே நம் முன்னோர்களால் நிகழ்த்தப்படுகிறது. குறிப்பாக திருமணத்திற்கு வாழை மரத்தை கெட்டுவதன் காரணம், வாழை ஒரு முறைதான் தார் போடும். அதுபோல இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது இந்த ஒரு முறைதான். இந்த ஒருமுறை திருமண வாழ்க்கையே அவர்கள் நீடூழி காலம் வாழ்ந்திருந்து நல்ல விதமாக செழித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காகவே வாழையை கெட்டினார்கள். வாழை ஒருமுறை தார் போட்டான பிறகு தன்னுடைய கன்றுகளாக வாழை அடியிலே வரக்கூடிய கன்றுகள் மூலமாக தன்னுடைய இனவிருத்தியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். இதற்காகவே வாழையடி வாழையாக வாழ் என்று வாழ்த்துவது வழக்கம். நம்முடைய இந்த 18 சித்தர்களுடைய பதார்த்த குண சிந்தாமணி என்கிற சகலவித உணவு நூல்கள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை தொடங்குவதற்கு முதன் முதலிலே வாழையை வைத்து தொடங்கலாம் என்று அடியனுடைய எண்ணம். வாழக்காய் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள், வாழ மரம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். மனித குலம் நலம் வாழ இந்த மரம் உதவுகிறது. வாழை மரத்தின் இலை, பட்டை, தண்டு, வேர், கிழங்கு, காய், பூ, பிஞ்சு, பழம், இப்படி எந்த பகுதியுமே வீணாவதில்லை. இதன் காரணமாகவே வாழை மரத்தையும் கூட கற்பகதரு என்று சொல்லுவது வழக்கம். பனை, தென்னை போன்றவற்றையும் கற்பகதருக்கள் என்று அழைப்பது வழக்கம். அந்த வகையிலே சகலருக்கும் சாமானியருக்கும் கூட பயன் தரக்கூடியதாக வாழை இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த வாழை மரத்தின் நற்குணங்களை பற்றி இப்போது முதல் பார்க்கலாம். வாழை இலை என்பது மிகச்சிறப்பான பண்பை கொண்டிருக்கிறது. வாழை மரத்திலே இலை விரியாத நிலையிலே ஒரு சுருளாக வாழையின் முகப்பிலே இலை வெளியே வந்திருக்கும். அந்த இலையை எடுத்து விரித்து வைத்து அதிலே சூடான உணவை பரிமாறி சாப்பிடும்போது அந்த சூடான உணவு பட்ட அந்த இலையின் அந்த இடங்கள் முழுவதும் கருகியும் வெந்தும் போயிருப்பதை பார்க்க முடியும். இலையினுடைய அந்த புத்தம் புதிய பச்சையம் உணவோடு கலந்து உணவுக்கு அலாதியான ஒரு சுவையை கொடுப்பதோடு அல்லாது உடலுக்கு தேவையான சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்கிறது. இதை உணர்ந்தே சித்தர் பெருமக்கள் விரியாத வாழை இலையை கொண்டு வந்து அதிலே உணவை சூடாக பரிமாறி உண்ணும்போது பலவிதமான நன்மைகளை தரும் என்பதை கண்டறிந்தார்கள். அது குறித்து சித்தர்கள் சொல்லிய பாடலையும் இப்போது பார்க்கலாம். தொக்கின் உறும் மின்னும் சுகபோகமும் மண்ணும்
அக்கினி மந்தம் அவளமுடு திக்கீடு கால் பாழை இழைப்பும் அரும் பண்ணு பித்தமும் சமனா வாழை இலைக்கு உணருவாய். இந்த வாழை இலையிலே உணவை வைத்து உண்ணும் போது உடலுக்கு தேவையான சகலவிதமான பலங்களும் கிடைத்துவிடும். தேகம் மினுமினுப்பாக இருக்கும். அக்னிமந்தம் என்று சொல்லக்கூடிய அதீத பித்தம் அல்லது வெப்பத்தின் காரணமாக ஏற்பட்ட பசியின்மை, ஒருமல், மலபந்தம் ஆகியவற்றையெல்லாம் இந்த வாழை இலையிலே உண்ணும்போது நீங்கிவிடக்கூடிய அதிசயத்தை பார்க்கலாம். அவலம் பலமற்று இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து வாழை இலையிலே சூடான உணவை பரிமாறி உண்டு வந்தால் அவர்களுடைய தேகம் பலப்படும். உடல் இழைத்திருக்கக்கூடியவர்கள் நீண்டகால நோய் காரணமாகவோ அல்லது வேறு எது காரணமாகவோ உடல் இழைத்திருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து வாழை இலையிலே உணவு உண்டு வரும்போது தேகம் பூரிப்பாக மாறுவதை பார்க்க முடியும். அதற்காக வாழை இலையிலே உணவு உண்டால் உடல் பருமன் அதிகரித்துவிடும் என்று கருத வேண்டியதில்லை. உடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய ஆற்றல் இந்த வாழை இலைக்கு இருக்கிறது. பித்தத்தை சமனாக மாற்றக்கூடிய ஆற்றல் வாழை இலைக்கு இருக்கிறது. வாழை பழம் உண்ணும்போது சில வகையான பழங்கள் பித்தத்தை அதிகப்படுத்தும். ஆனால் வாழை இலையிலே உணவை உண்ணும்போது அது பித்தத்தை சமப்படுத்தும். ஒரே மரத்தில் எத்தனை விதமான நிலைகள் இருக்கின்றன என்பதை பார்க்கும்போது பராபரத்தின் படைப்பை எண்ணி எங்கே நாம் வியக்காது இருக்க முடியாது. வாழை இலையிலே உணவு உண்டால் பித்தத்தை சமமாக மாற்றியமைக்கும். வாழை பழம் உண்டால் பித்தத்தை சற்று அதிகப்படுத்தும். எனவே வாழையை பயன்படுத்தும் போது வாழையின் முழுமையான தாவர பயனையும் நாம் தினசரி உணவிலே பெறும்போது வாதம், பித்தம், கபம் முதலாகிய மூன்று தோஷங்களையும் சமமாக மாற்றிவிடக்கூடிய தன்மை இந்த வாழைக்கு இருக்கிறது. வாழையை பயன்படுத்தும்படியாக பயன்படுத்தினால் நிச்சயம் வாழை நம்மை வாழத்தான் வைக்கும், தாழ வைக்காது என்பதை இத்திருப்பாடலின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வாழை இலையின் பயனை பார்த்துவிட்டோம். இப்போது வாழை பூவின் பயனை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். வாழைப்பூ மூல ரத்தம், மர பிரமி, வெட்டை பித்தம், கோழை வயிற்றுக்கடுப்பு, கொல் காசம், ஆழி அனல். வாழைப்பூ மூல ரத்தம், அர பிரமி, வெட்டை பித்தம், கோழை வயிற்றுக்கடுப்பு, கொல் காசம், ஆழி அனல், மண்ணரி கைகால் எரிவும் தொலைத்து உடலில் என்னவள் ஆக்கும் தாதுவை. இந்த வாழைப்பூவை தொடர்ந்து உண்டு வந்தால் வாழைப்பூவிலே இருக்கக்கூடிய துவர்ப்பு சத்தானது குருதியின் நல்ல நிலையை அதிகரிக்கும். உடலின் உள்ளே இருக்கக்கூடிய சகலவிதமான ரணங்களையும் ஆற்றிவிடும். செங்குருதியை அதிகமாக சுரக்க செய்யும். ஆங்கிலத்திலே ஹீமோக்ளோபின் என்று சொல்லுவார்கள். அந்த ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்யும். மூலம் என்று சொல்லக்கூடிய மலப்பையிலே ஏற்பட்ட இடைவிடாத மலச்சிக்கலால் உருவாகிய அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் வீங்கியும் பருத்தும் உருவாகக்கூடிய மூலம் என்கிற நோயை இது குணப்படுத்தும். இரத்தமாக கொட்டக்கூடிய மூலத்தை இந்த வாழைப்பூவை உண்டு வர அது தடுத்து நிறுத்தும். வெட்டையை பிரமேகத்தை மாற்றியமைக்கும். பிரமேகம் என்பது வெள்ளை வெட்டை, வெட்டைச்சூடு என்று சொல்வார்கள். பெண்கள் பெரும்பாலும் வெட்டைச்சூட்டினால் மிகவும் துன்புறுவார்கள். மாதவிலக்கு ஏற்படுவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பதாக இந்த வெள்ளைப்படுதல் என்பது இருக்கும். மாதவிலக்கு ஏற்பட்டான பிறகு அது நின்றுவிடும். சிலருக்கு இது தொடர்ந்து இருந்தபடியாகவே இருக்கும். இப்படிப்பட்ட வெள்ளை வெட்டை பாதித்திருக்கக்கூடிய பெண்களோடு தேக சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் இந்த மேகவெட்டை என்பது தொற்றிக்கொள்ளும். இந்த மேகவெட்டை ஏற்படுவதற்கு காரணம் அதிக வெப்பம். பெண்கள் பொதுவாக தினமும் தண்ணீரிலே குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்காவது இடுப்பிற்கு கீழே தண்ணீரில் அமிழ்ந்திருக்கும்படியாக இருந்து குளிக்க வேண்டும். தினமும் தலைக்கே தண்ணீர் விட்டு குளிக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலச்சூழலிலே
தலைக்கு குளிப்பது என்கிற நிலை மாறி போய்விட்டது. அது காரணமாகவே பித்தம் அதிகரித்து இந்த மேகவெட்டை என்பது ஏற்பட்டு விடுகிறது. மேகவெட்டை கொண்ட மாதரை புணரும் போது அவர்களை புணரக்கூடிய ஆடவர்களுக்கும் இந்த மேகவெட்டை என்பது ஏற்பட்டு விடுகிறது. இப்படி ஏற்பட்டுவிட்ட மேகவெட்டையை, பித்தம் காரணமாக ஏற்பட்ட இந்த மேகவெட்டையை வாழைப்பூ உண்டு வரும்போது அது முழுமையாக அகற்றுகிறது. கோழை என்று அழைக்கப்படக்கூடிய சுவாசகோசங்களிலே, அதாவது நுரையீரல்களிலே தேங்கியிருக்கக்கூடிய சளியை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வாழைப்பூவுக்கு இருக்கிறது. வயிற்று கடுப்பை இது முழுமையாக குணப்படுத்தும். வயிற்று கடுப்பு என்பது வயிற்றிலே கடுப்பு வலி ஏற்பட்டு வேகமாக மலம் கழிக்க ஓடுதல், சீதமும் இரத்தமுமாக மலம் கழிதல், வயிறு அனற்றி வலித்தல், அடிவயிற்றிலே கனமான உணர்வு, அஜீரணம், பொறுமல், வயிறு கனத்து வலித்து அடிக்கடி மலம் கழிதல், மலத்தோடு சீதமும் இரத்தமும் கழிதல், இப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு வயிற்று கடுப்பு என்பது பெயர். இந்த வயிற்று கடுப்பை முற்றுமுதலாக அழிக்கக்கூடிய ஆற்றல் வாழை பூவுக்கு இருக்கிறது. காசத்தை இது மாற்றி அமைத்துவிடும். காசம் என்பது நுரையீரலிலே அதிக நாட்கள் தங்கியிருந்த கவம் என்பது கிருமிகளை உண்டாக்கி நுரையீரலையே அழித்துவிடக்கூடிய தன்மையையும், அதன் பிறகு அதை தொடர்ந்து எலும்புகளை அரித்துவிடக்கூடிய தன்மையையும் கூட காசம் என்கிற நோயாக குறிப்பிடுகிறார்கள். இந்த காசம் என்கிற நோயை ஆரம்ப நிலையிலேயே இந்த வாழைப்பூ கொன்று அழித்துவிடும். காசத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் கூட இந்த வாழைப்பூவை எந்த வகையிலாவது உணவிலே சேர்த்து வரும்போது அதை முற்றுமுதலாக அழித்துவிடும் என்பது சித்தர் பெருமக்களுடைய வாக்கு. ஆழி அனல், கைகால் எரிவு போகும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆழி என்றால் கடல். கடல் போல கடலிலே அலை வீசுவதைப் போல உடலிலே வெப்ப அலை வீசிக்கொண்டிருக்கும். எப்போதும் தேகம் கனகனப்பாகவும் சூடாகவும் இருப்பதாக நோயாளிகள் உணர்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த வாழைப்பூவை உணவோடு இணைத்து உண்டு வரும்போது தேக எரிச்சல், கைகால் எரிச்சல் தீர்ந்து போகும். இந்த கால் எரிச்சல் என்பது பொதுவாக மதுமேகம் என்கிற நீரழிவு நோயாளிகளுக்கு இருக்கும். இந்த வாழைப்பூவை தொடர்ந்து உண்டு வரும்போது இந்த நீரழிவினால் ஏற்பட்ட கை கால் எரிச்சல் என்பது தீர்ந்து போகும். தாதுவை பலப்படுத்தி தேகத்தை திடமாக்கி அழகு பொருந்தியதாக மாற்றியமைக்கக்கூடிய ஆற்றல் வாழைப்பூவுக்கு இருக்கிறது. எந்த வகை வாழையாக இருந்தாலும் இந்த வாழைப்பூ நல்ல பலனையே கொடுக்கிறது. சாதாரண வாழை, நாட்டு வாழை, பச்சை வாழை, செவ்வாழை, முந்தன் வாழை, பேயன் வாழை, இப்படி எந்த வாழையாக இருந்தாலும் வாழைப்பூவிற்கு குணம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த வாழைப்பூவை பக்குவமாக சமைத்து உண்டு வரும்போது உறுதிபட தேகத்திலே நல்ல விதமான விளைவுகளை கொடுக்கிறது. இந்த வாழைப்பூ என்பது நம்மை வாழ வைக்கக்கூடிய பூ. எந்த பூவாக இருந்தாலும் எந்த பூவுக்கு இணையாகாது என்று சொல்லும்படியாக வாழைப்பூ மிக அதிகமான நன்மைகளை கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அருமை சகோதர சகோதரிகளே, எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த வாழைப்பூவை அன்றாடம் உணவிலே சேர்த்து கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய பல வகையான துன்பங்களிலிருந்து விடுபட்டு தேக பலம் பொருந்தியவர்களாக மாறலாம் என்பதை சித்தர் பெருமக்கள் சொல்லக்கூடிய இந்த நற்கருத்துக்களை பார்த்தபடியாக வாழைப்பூ குறித்தான புரிதலோடு இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவிலே வாழை மரத்தின் மற்ற பண்புகளை தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.